வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நான் இங்கே ஹோஸ் இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய படம்னா அது கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் தான். அதுக்கான ஹைப் வந்து வெறித்தனமாக இருக்கேன். பட் இப்போதைக்கு ஏகப்பட்ட லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கேன். ஸோ ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி மொத்த ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா முன்னா நாளே வந்து ரிலீக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு நிறைய லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அது பார்த்தது குறிக்கி சில பல பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டு இருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னு போய் சொல்லாதீங்க. ஸோ டோபியன் ஆண்ட்ரூ ஆல்மோஸ்ட் ஒரு 80% கன்ஃபார்ம் அன்அஃபிஷியலாக. ஸோ அஃபிஷியலாக மேபி நெக்ஸ்ட் ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு டோபியன் ஆண்ட்ரூ வந்து காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவரை மட்டும் காமிச்சாங்க ட்ரெய்லர் பத்திக்கினேரியும் சரி, ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு கிடைச்சிருக்க சில பல இம்பார்ட்டன்ட் லீக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது மேபி உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஸோ எனிவே ஸ்பாயிலர் அலர்ட் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த பிளாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு, அதுக்காக தான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த முழு படமுமே வந்து நம்ம டாம் ஹாலண்ட் யூனிவர்ஸில் தான் நடக்க போகுது. பட் இருந்தாலும் டாம் ஹாலண்ட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த பக்கம் டோபி அண்ட் ஆண்ட்ரூவோட யூனிவர்ஸ்க்கு போயிட்டு வருவாங்க. ஸோ அவங்க யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது, சில இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் போகிற மாதிரி காமிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் வந்து டாம் ஹாலண்ட் ஃபோக்கஸ் பண்ணி தான் போகும். அண்ட் செகண்ட் ஆஃப் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் அப் மூவியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பைடர்மேன் தான். அண்ட் செகண்ட் ஆஃப்ல மூணு ஸ்பைடர்மேனும் ஒன்னா சேரலாம். செகண்ட் ஆஃப்ல நீங்க மூணு ஸ்பைடர்மேனும் சேர்ந்து ஆறு வில்லன்களை எதிர்த்து சண்டை போற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கவே போறாங்களாம். ஸோ இது அகைன் கன்ஃபார்ம் செய்யப்படல. ஸோ இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்க லீக் படி பார்த்தா டோபி அண்ட் ஆண்ட்ரூ ரெண்டு பேருமே ஜஸ்ட் 15-20 minutes தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அப்பயர் போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க அந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்ம டோபி ஆண்ட்ரூ அண்ட் டாம் ஹாலண்ட் மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து தான் இந்த எல்லா வில்லன்களுமே அடிச்சு பிளான் பண்ணி டிஃபீட் பண்ற மாதிரி காமிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலும் நம்ம டாம் ஹாலண்டுக்கு மட்டும் தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சூட் வந்து கொடுக்கப்பட போது. ஸோ இது வரைக்குமே கிட்டத்தட்ட மூணு சூட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் டோபியன் ஆண்ட்ரூவுக்கு அவங்க முன்னாடி வந்த அதே படத்தோட சூட் மட்டும் தான் இருக்கும், அவங்க எந்த ஒரு சூட்டுமே மாற்ற மாட்டாங்க. இந்த பக்கம் டாம் ஹாலண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் போற அந்த சமயத்தில் நம்ம டாக்டர் சேஞ்சோட மேஜிக்கும் இம்பியூஸ் செய்யப்பட்டு தான் டாம் ஹாலண்ட் வந்து நிறைய யூனிவர்ஸ்க்கு வந்து போவார். ஸோ டெக்னிக்கலாக இது வந்து டாம் ஹாலண்ட் படம் தான். பட் இருந்தாலும் அந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வர போறாங்க. ஸோ டாம் ஹாலண்ட் ஃபோக்கஸ்டாக நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க தான் போது. அண்ட் டாக்டர் சேஞ்சுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய அடி பட்டுருமா. ஸோ அந்த அடி எப்படி படுறதுன்னு தெரியல, பட் ஏதோ ஒரு மிகப்பெரிய அடி படுற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நிறைய பேர் அந்த டாக்டர் சேஞ்சோட கையை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக டாக்டர் சேஞ்ச் படத்தில் அவருடைய கையில் செம்மையாக அடிபட்டிருக்கும். அந்த வடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாரில் கூட இருக்கும், நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்களா தெரியும். அந்த டைம் ஸ்டோன் கொடுக்கும்போது அவருடைய அந்த கையில் இருக்க அந்த வடு வந்து நல்லாவே தெரியும், அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கேன். ஆனால் நோவே ஹோம்ல அந்த வடும் இல்லை. ஸோ அந்த வடு இல்லாத ஒரு ஆள் இப்போ தான் லேட்டஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வாட் இஃப் எபிசோட் 4ல கெட்ட டாக்டர் சேஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஸோ அவரால் இந்த மாதிரி ஸ்லிங் ரிங் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ அந்த வடுவும் அவருடைய கையில் இல்லை, ஏன்னா அவருக்கு வந்து அடியே படலை, டெக்னிக்கலாக கிறிஸ்டின் தான் செத்துருப்பாங்க. அண்ட் இப்போதைக்கு வாட் இஃப் எபிசோட் 4ல வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட டாக்டர் சேஞ்ச் தான் ஃபைனலாக உயிரோடு இருக்க மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அவர் ஏகப்பட்ட மல்டிவர்ஸ் பீங்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி ரொம்பவே கெட்டவராக மாறியிருக்காரு. ஐ மீன் அவர் வில்லன்லாம் கிடையாது, பட் எப்படி சொல்கிறது, மிஸ்கைடட், நம்ம ஏன்ஷன் சொன்ன மாதிரி தவறான பாதையில் போயிருக்காரு. ஸோ அந்த வகையில் மேபி அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் இந்த இடத்துல அப்பியராக இருக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் பார்க்குற இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த மெஃபிஸ்டோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமர் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு. உண்மையே தெரியல, பட் அவருடைய கையை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒடுவுமே இல்லை. மேபி விஎஃப்எக்ஸில் ஆட் பண்ணுவாங்களோ என்னமோ, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காதுன்னு நம்புகிறேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேரியண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அந்த ஒரு வார்த்தையை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகளும் கிடையாது, ஏன்னா டிவியில் தான் அந்த வேரியண்ட்டுங்கிற வார்த்தையே இருக்கும். ஸோ இந்த படத்தில் லோக்கே அப்பியர் ஆக போகிறதில்ல. ஸோ வேரியண்ட்டுங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறதில்ல. இது தெரிஞ்ச விஷயம் தான், பட் இருந்தாலும் பிளாட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே மூணு ஸ்பைடர்மேனுமே ஒவ்வொருத்தருக்குள்ள சண்டை போட்டுப்பாங்களாம். ஏன்னா டாம் ஹாலண்ட் யூனிவர்ஸில் அவர் தான் பீட்டர் பார்க்குற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் டக்குன்னு இன்னொரு நியூஸ் ஃபிளாஷும் வருது, இன்னும் ரெண்டு மூணு ஸ்பைடர்மேன் இந்த ஊரில் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் மிஸ்டீரியோ தான் இந்த மாதிரி இலூஷன்ஸாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு அந்த ரெண்டு ஸ்பைடர்மேனுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியோ நினச்சி தான் ஃபஸ்ட் இனிஷியலாக அவர் வந்து சண்டைக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் தான் மூணு பேருக்கிட்டமே ஒரே மாதிரி பவர் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க எல்லாருமே ஒரே டீமாக மாறுறாங்க. ஸோ இனிஷியலாக டாம் ஹாலண்ட் டோபி மெக்வேர் அண்ட் ஆண்ட்ரூ கேஃபில்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியோட இலூஷன்ஸ் அப்படின்னு நினச்சி ஆரம்பத்தில் சண்டைக்கு போயிடுவாராம். ஸோ அதை பற்றி மென்ஷன் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க தெரியல, பட் இதுதான் பேசிக் அவுட்லைன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டோபி மெக்வேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆர்கானிக் வெப் தான் கொடுக்கப்பட போதும். ஸோ நம்ம டாம் ஹாலண்ட் டோபி மெக்வேர் பற்றி இந்த வெப் நிஜமாலே உங்கள் உடம்புல தான் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலைக்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கேன். ஸோ ஏன் அவங்களுக்குள்ள சம ஃபன்னான இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்க தான் போது. இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் அயர்ன்மேன் கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லி அவெஞ்சர்ஸ் டீம் இருக்காங்க, தோர் அந்த மாதிரி காட்ஸும் இருக்காங்க, அண்ட் மேபி மியூட்டன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வாண்டா விஷன் குவிக்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் இருக்காங்க.
அப்படி பார்த்தா டோபி மெக்வேர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இவங்க ரெண்டு பேர் யூனிவர்ஸ்லயுமே இந்த அவெஞ்சர்ஸ் டீம் இருப்பாங்களான்னு சொல்லி யோசிப்பீங்க. கண்டிப்பா இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம டோபி மெக்வேர் பாத்தீங்கன்னா தோர கூட இந்த படத்துல ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் செய்யற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ மேபி இந்த இன்ஃபினிட்டி வார்ல நடந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காம இருந்திருக்கலாம். சோ அதுக்குள்ளே அந்த டோபி மெக்வேர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து வந்திருக்க முடியும். அண்ட் அந்த படத்துல இருந்து டைரக்டா அவங்க வந்து வரப்போறது இல்ல, கொஞ்சம் டைம் வந்து கண்டிப்பா ஸ்பெண்ட் ஆகியிருக்கலாம். சோ டோபி மெக்வேருக்கு கொஞ்சம் வயசாகி இருக்கமா தான் வந்து காமிக்க போறாங்க. சோ டோபி மெக்வேர் தான் கொஞ்சம் ஓல்டான ஸ்பைடர்மேனா பாசிபிள் இருக்கலாம். அண்ட் மூணு பேரோட கம்பேர் பண்ணும்போது இந்த பக்கம் நம்ம டாம் ஹாலன் ஸ்பைடர்மேன் கொஞ்சம் செத்தாருன்னு நம்ம பார்ப்போம் கதை வந்து சொல்றாங்களா இல்லையானு. ஆல்சோ டாம் ஹாலண்ட் அதை பார்த்தீங்கன்னா அந்த டோபியன் ஆண்ட்ரி யூனிவர்ஸில் போய் என்னென்ன விஷயங்கள் நியூயார்க்கில் மாறி இருக்கு, அந்த யூனிவர்ஸில் எப்படி எப்படிலாம் வித்தியாசமான ஆட்கள் இருக்காங்க, அண்ட் மேபி வித்தியாசமான அவெஞ்சர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா மேபி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு அது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். மேபி இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து அந்த சில பல ஸ்டோரிஸ் மிக முக்கியமாக கேப்டன் கார்ட்டர் ஹேங்க் பிம் அவெஞ்சர்ஸ் கொண்டது அந்த ஸ்டோரி லைன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பைடர்மேன் கூட லிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா வாட் இஃப் வந்து இப்போதைக்கு எம்சியோட கேனான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரிஸ் இந்த யூனிவர்ஸை பாதிக்க தான் போகுது. அந்த டாக்டர் செஞ்சே மேபி வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தேடி போயிட்டு இருக்க சமயத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். வில்லியம் டெஃபோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கார்ப்ல ரிட்டர்ன் ஆக போறாரு. ஸோ அந்த வகையில் மேபி நம்ம வில்லியம் டெஃபோவை இந்த படத்தோட மிகப்பெரிய வில்லனாகவும் அமையலாம். ஏன்னா டெக்னிக்கலாக அவர் தான் நம்ம டாம் ஹாலண்ட் பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி இந்த பக்கம் டாக்டர் சேஞ்ச் புரிஞ்சு வச்சிருக்க எல்லா வில்லன்களையுமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ண போறாரா. ஆனால் வில்லியம் டெஃபோவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பல இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸை கொடுத்து டாம் ஹாலண்டை எப்படி சொன்னால் அவன் வந்து மனசை மாற்றலாம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தது மிஸ்டீரியோங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பாசிபிளி மிஸ்டீரியோ ரிட்டர்ன் ஆகலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து எண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லர் மொத்தம் அஞ்சு வில்லன்கள் தான் இருக்காங்க. ஸோ வல்சர் வந்து பாசிபிளி வில்லனாக வர மாட்டாரு, பிகாஸ் ப்ரீவியஸாகவே வந்து கொஞ்சம் மன திருந்த மாதிரி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து டைரக்டா மார்பியஸ் படத்தில் வந்து அப்பியராக போறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியம் டெஃபோ கிரீன் காப்ளினுக்கு அப்புறம் மிகப்பெரிய வில்லனாக வரப்போகிறது மிஸ்டீரியாவே இருக்கலாம். அவர் தான் பேக்ரவுண்ட் இருந்து எப்படி டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை ஏமாற்றலாம் அப்படிங்கிற எல்லா டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பாரு நம்புகிறேன். ஏன்னா இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் இல்லூஷன். ஸோ மேபி அவர் சாவையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லூஷனாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ வில்லியம் டெஃபோ இந்த ஆறு பேரை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் டாம் ஹாலண்டை ஏமாற்றுறதுக்கு மிஸ்டீரியோ பாசிபிளி ஹெல்ப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டெத்து கண்டிப்பாக இருக்க தான் போதான், அதுவும் ஸ்பைடர்மேனுக்கு க்ளோஸான டெத்தாக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ ஆன்மே கண்டிப்பாக இருக்காது. அண்ட் ஜெண்டாயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது பாசிபிளினுடைய கடைசி படமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஜே இந்த பக்கம் பீட்டர் பார்க்கத்தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வைப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆன்மே அண்ட் எம்ஜே இவங்க ரெண்டு பேருக்குமே பாசிபிளி எதுவுமே ஆகாதுன்னு தான் நம்புகிறேன். ஒன்று நெட்டுஸ் ஆகணும், அப்படி இல்லைனா ஹாப்பி ஹோகன்ஸ் ஆகணும். ஸோ ஹாப்பி ஹோகனை சாவடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, பிகாஸ் ஆப்போசிட் சைடில் மார்கன் ஸ்டார்க்கு இப்போதைக்கு மென்டாராகவும் சரி ஆல்மோஸ்ட் ஒரு ஃபாதர் ஃபிகராகவும் இருக்கிறது ஹாப்பி ஹோகன் தான். ஸோ மார்கன் ஸ்டார்க்கை வச்சு ஏதாவது ஒரு தனி ப்ராஜெக்ட் கொண்டு வர ட்ரை பண்ணாங்கன்னா, மார்வல் கொண்டு வர ட்ரை பண்ணாங்கன்னா ஹாப்பி ஹோகன் தான் மார்கன் ஸ்டார்க்கு ஒரு மிகப்பெரிய மென்டராகவே இருக்க முடியும். ஸோ ஹாப்பி ஹோகனை கொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பாக்கி இருக்கிறது நெட்டு மட்டும்தான். ஸோ நெட்டு சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ நெட்டு சாகலாம், அப்படி இல்லைனா ஹாப் கப்லினா மாறலாம். ஸோ நெட்டு சாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்தை கொஞ்சம் அதிகம் தான். ஆல்சோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெனம் கண்டிப்பாக அப்பியராக மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டாம் ஹார்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசாத பற்றி எதுவுமே பேசாத சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வெனம் வர மாட்டார். வந்தால் ஓவர் க்ரௌட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, வெனம் ரொம்பவே ஒரு முக்கியமான கேரக்டர், அவரை லைட்டாக மேலோட்டமாக காமிச்சு முடிக்க மாட்டாங்க. ஸோ வெனம் இந்த படத்தில் கண்டிப்பாக வரமாட்டார் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் எண்டாக தான் முடிய போதான். இது வந்து டேரெக்டாக டாக்டர் சென்ஸ் டூ கூட பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் முடிச்சு வெளில வரும்போது டாக்டர் சென்ஸ் எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு ஹைப்பில் தான் நீங்கள் வந்து வெளில வருவீங்க. ஆல்சோ போஸ்ட் கிரெடிட்ஸ்லாம் பாசிபிளி வாண்டா விஷன் சம்மந்தப்பட்ட நிறைய டீடெயில்ஸும் இருக்கலாம். ஸோ வாண்டாவோட கேமியோ இருக்குமான்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் போஸ்ட் கிரெடிட்ஸ்ல லைட்டாக தலையை காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் வாண்டா ஸ்பைடர்மேன் அண்ட் டாக்டர் சென்ஸ் டூ இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரு மல்டிவர்ஸ் ட்ரையாலஜி மாதிரி. ஸோ ஒரு ஸ்டோரியாக இன்னொரு ஸ்டோரியை டிபெண்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் மேபி வாண்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படி இல்லைனா படத்தோட எண்டில் காமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் படத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா மைல்ஸ் மொராலஸையும் லைட்டாக வந்து டீஸ் பண்ணுவாங்களாம். பட் அந்த மைல்ஸ் மொராலஸ் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் யூனிவர்ஸ்லேருந்து வந்தவர். ட்ரெய்லரே நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை ஆக்சுவலாக டாம் ஹாலண்ட் காப்பாற்றுற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ இவங்க மேபி நம்ம மைல்ஸ் மொராலஸோட அம்மாவே இருக்க முடியும். ஏன்னா அடுத்த ஷாட்லேயே இந்த காரோட கதவு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கேன், அந்த காரும் செம்மையாக டேமேஜ் ஆகிருக்கேன். ஸோ சண்டையிலேருந்து மேபி நம்ம டாம் ஹாலண்ட் மைல்ஸ் மொராலஸோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு டைலாக்
கண்டிப்பாக ஞாபகம் வரும். வித் த கிரேட் பவர் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா எம்சியூவில் இது வரைக்கும் சொல்லப்படல, பட் இந்த ஸ்பைடர்மேன் தீல பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாங்களாம். அதுவும் நம்ம டோபி மெக்வேர் டாம் ஹாலண்டுக்கு சொல்கிற மாதிரி காமிக்க போகிறாங்க. ஸோ டெக்னிக்கலாக நம்ம டோபி மெக்வேர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் டாம் ஹாலண்டுக்கு அவரும் மாரல் சப்போர்ட்டாகவே ஏற்க போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ டோபி மெக்வேர் அங்கிள் பென் பார்க்கர் கிட்டேருந்து கெடுத்துக்கிட்ட இந்த ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஹாலண்ட்கிட்ட சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபைட்டாகவே வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு டோபி மெக்வேருக்கு இந்த படத்தில் கொஞ்சம் அடிபட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ டெக்னிக்கலாக என்ன தான் ஃபைனல் ஃபைட்டில் மூணு ஸ்பைடர்மேனும் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டாலும் இது டாம் ஹாலண்டோட படம் தான் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நம்ம இன்டு த ஸ்பைடர் வேர்ஸில் ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன்ஸை காமிச்சாலும் அது மைல்ஸ் மோரல்ஸ் படங்கிற மாதிரி அந்த ஸ்டோரியை முடிச்சாங்களோ அதே தான் இந்த பக்கம் நம்ம டாம் ஹாலண்ட் யூனிவர்ஸ்க்கும் நடக்க போது. அது உண்மையிலே ஒரு அமைதியான விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த படத்துக்கான ஹைப் வந்து வெறித்தனமாக இருக்குது. ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டாக வரப்போகுது. ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உலகத்தை உங்களோட வியூஸாக மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தெரிவிடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான உடலில் மேம்பட்டு நடந்திருக்கேன். ஹேவ் அன் கைஸ் வட்ட